நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை. இங்கு வர்ம சிகிச்சை, ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுவினேஷன் தெரபி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு. சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ். தொடர்பிற்கு 7358336896. இன்று இந்திய திருநாட்டையே துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது மருத்துவர் சாந்தா அவர்களுடைய மரண செய்தி. தமிழகத்தின் தலைநகராக திகழக்கூடிய சென்னை இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரம் என்றும் அழைக்கப்படுவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட சென்னைக்கு உலகத்தின் பல வல்லரசு நாடுகளிலிருந்தும் கூட இங்கு வந்து மருத்துவம் பார்த்து பிறகு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு மிகவும் சாதாரண நிகழ்வாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட சென்னையினுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக திகழ்வதுதான் நாம் அனைவரும் அறிந்த சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையினுடைய ஆணி வீரராக திகழ்ந்தவர்தான் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய மருத்துவர் சாந்தா அவர்கள். அந்த மருத்துவர் சாந்தா இன்று அதிகாலை 3:30 மணியளவில் உயிரிழந்தார். 1927 சென்னை மயிலாப்பூர் பகுதியில் மார்ச் 11 பிறந்தவர் தான் மரியாதைக்குரிய டாக்டர் சாந்தா அவர்கள். இவர் தன்னுடைய மருத்துவ பட்டப்படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1949 படித்து முடித்தாங்க. அரசு பணியில் இருந்த சாந்தா அவர்கள் 1954 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. 1955 பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவத்துறையிலேயே எம்டி பட்டம் பெற்றாங்க. இப்போது இருக்கிற மாதிரி அந்த காலகட்டங்களில் இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஒரு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கொண்டெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான அடித்தட்டு மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு குடிசையில் தான் துவங்கப்பட்டுச்சு இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 67 வருடங்களாக தன்னுடைய ஒட்டுமொத்த உலகமாகவே இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மதிப்பிற்குரிய சாந்தா அவர்கள். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அதையும் சைமல்டேனியஸாக பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் அதிகரித்து வந்த அந்த நபர்களுக்கான சிகிச்சை முறைகளை குறித்தும் சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கம் இந்த கட்டிடங்களை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறது குறித்தும் ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தவர் தான் மரியாதைக்குரிய சாந்தா அவர்கள். சாந்தா அவர்கள் இந்த மருத்துவத்துறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு சொல்லலாம். மிக குறிப்பாக இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்றவர் தான் நாம் அனைவரும் அறிந்த சர் சி வி ராமன் அவர்கள். அவங்க நம்முடைய சாந்தா அம்மையாருடைய தாத்தாவோட சகோதரர் தான். அதே போல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் எஸ் சந்திரசேகர் அவர்களும் இவர்களுடைய சொந்த தாய் மாமன் அவர்கள் தான். ஸோ இவருடைய குடும்பத்தினரும் இயல்பாகவே நீயும் கண்டிப்பாக இயற்பியல் துறையில் தான் பட்டம் பெறணும் அப்படிங்கிறது போல் விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் சாந்தா அவர்களுடைய எண்ணமோ தொடர்ந்து மருத்துவத்துறையில் தான் இருந்திருக்குது. இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை துவங்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா வெறும் 12 படுக்கைகளை மட்டும் வைத்து தான் துவங்கப்பட்டிருக்குது. அதன் பிறகு தன்னுடைய குருநாதரான கிருஷ்ணமூர்த்தி அவரோடு இணைந்து பணியாற்றியதன் விளைவாக இன்று உலகத்தரம் வாய்ந்த ஒரு புற்றுநோய் மருத்துவமனையாக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கியிருக்கிறார் மருத்துவர் சாந்தா. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அளித்து மறுவாழ்வு கொடுத்துருக்கிறாங்க மருத்துவர் சாந்தா. அதே போல் தினசரி 100க்கும் அதிகமான நோயாளிகள் இங்கே வந்து சிகிச்சை பெற்று பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோய் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக மரணம் தான் அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மிக நிச்சயமாக அந்த புற்றுநோயை சரி செய்யலாம், மறுவாழ்வு அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சவங்க தான் மருத்துவர் சாந்தா. அது மட்டும் இல்லைங்க, உலக லெவலில் இந்த புற்றுநோய்க்காக இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இந்த நாட்டில் புதுசாக இது கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும், உடனடியாக அதை இந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகு தான் அவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சே வருமா, அந்த அளவிற்கு இந்த மருந்துகள் மீதான ஆர்வமும் மக்களுக்கு இந்த நோய் பற்றிய பயத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நோக்கமும் இவங்கள்ட்ட இருந்திருக்கு. 90 வயதை கடந்தும் கூட மருத்துவர் சாந்தா அவர்கள் ஓய்வே எடுக்கலைன்னு சொல்லலாம். மிக குறிப்பாக வீட்டுக்கு கூட போகாமல் இந்த மருத்துவமனையுடைய வீடாக மாற்றி தான் தொடர்ந்து இந்த புற்றுநோய்க்கு எதிராக பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க மருத்துவர் சாந்தா அவர்கள். அது மட்டுமல்ல உலக அளவில் பல இதழ்களில் தொடர்ந்து கட்டுரைகளை இது தொடர்பாக எழுதியும் வந்திருக்கிறாங்க.
பல பக்கங்களுக்கு வந்து விரிவுரைகள் இருந்தாலுமே கூட சளைக்காம தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தவர் தான் மருத்துவர் சாந்தா. இந்தியாவில் கிராமங்கள் தோறும் இந்த புற்றுநோய் குறித்தான விழிப்புணர்வு சென்று அடைந்ததற்கான மிக முக்கியமான காரணமே மருத்துவர் சாந்தா அவர்கள் தான். இவருடைய இந்த அர்ப்பணிப்பிற்காகவே பல விருதுகள் இவரை தேடி வந்திருக்குது. அதில் விருதுகள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, ஆசியாவின் உயரிய விருதான மகசேசே விருது, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், நாயுடம்மா நினைவு விருது, ஔவையார் விருது, அன்னை தெரசா விருது உள்ளிட்ட பல ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்தவர் தான் மரியாதைக்குரிய டாக்டர் சாந்தா அவர்கள். இந்த விருதுகள் கூடவே அவருக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா நேரடியாகவே அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு தான் அது கண்டிப்பாக வந்து சேரும். மருத்துவர் சாந்தா இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையினுடைய தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை மட்டுமே ஏற்கல, மிக முக்கியமாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆலோசனை குழுவிலையும் இவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த செய்தி. இது மட்டும் இல்லாம இந்திய வேளாண் ஆய்வுக் கழகத்தினுடைய குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினராகவும் வந்திருக்கிறாங்க. இந்திய புற்றுநோயியல் ஆய்வுத்துறையில தலைவராகவும் இடம்பெற்றிருக்கிறாங்க மரியாதைக்குரிய டாக்டர் சாந்தா அவர்கள். சுயநலமா இருந்திடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே குறிப்பாகவும் முனைப்பாகவும் இருந்தாங்க மருத்துவர் சாந்தா அவர்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட வீட்டில் இருந்தபடியே எப்படியாவது சிகிச்சைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க டாக்டர் சாந்தா அவர்கள். அப்போது கூட தன்னுடைய அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு கண்டிப்பாக நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மின்னஞ்சல் வழியாக பதில் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர் சாந்தா அவர்கள். அதன் பிறகு திடீரென்று நேற்று இரவு அவங்களுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதன் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க டாக்டர் சாந்தா அவர்கள். அப்போது அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சியோ சிகிச்சையும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் தான் இன்று அதிகாலை 3:30 உயிரிழந்திருக்கிறாங்க மருத்துவர் சாந்தா அவர்கள். டாக்டர் சாந்தாவின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக டாக்டர் சாந்தா அவர்களுடைய உடல் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சாந்தா நோயாளிகளுக்கு நம்பிக்கையாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மருத்துவ உலகத்திற்கே இளம் மருத்துவர்களுக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது.